வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணை கூட யாருமே இல்லாமல் எத்தனையோ நாள் பாடலில் தனியாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனால் என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரு படபடப்பாக இருக்குது. ம், வாங்கிக்கோ. சொன்னால் நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊரில் தான் இருக்கேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு தான் இந்த ஊரே இன்புட்டு அழகுன்னு தெரிஞ்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தம்பி, நான் கூட நினைச்சிருக்கேன், ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திட்டு திருதாங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, 1,00,000 ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன், உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குள்ள என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? இங்க நிமிந்து பா, சொல்லு. பிடிக்கல போதுமா? லூசுதாண்டி, கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்ல. ஆனா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்ன காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிரும் மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்ட தீல போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம் நினைக்காத, நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி.